ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வர வரைக்கும் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுங்க. அதான் 10th 11th 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது செகண்ட் வேல்யூம் நம்ம வந்துட்டோம். நல்லபடியாக ஃபஸ்ட் வேல்யூ ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணிருப்பீங்க நான் நினைக்கிறேன். சரியா, செகண்ட் வேல்யூமில் இருக்க 7th சாப்டருக்கு நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லி தான் ரிவ்யூ இன்றைக்கி பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சாப்டர். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 அல்லது ஒரு ஒன் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 மார்க் என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மார்க் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது மினிமம் நமக்கு 2 5 மார்க் கேட்குறாங்க. கண்டிப்பாக கேட்குறாங்க 2 5 மார்க். அப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது 5 + 10 சரியா 15 + 2 17 மார்க் எப்படி வந்து நமக்கு வந்து 6th சாப்டர் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லுமோ அதே மாதிரி நமக்கு வந்து இந்த 7th சாப்டர் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சாப்டர். நமக்கு வந்து மினிமமே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 17 மார்க் வந்து இதில் வந்து கேட்குறாங்க. சரியா, அதனால நீங்கள் கையில் புக்கு எடுத்துக்கங்க, ஒரு பென் எடுத்துக்கங்க. கண்டிப்பாக நம்ம அப்படியே இந்த வீடியோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. கொஞ்சம் சாப்டர்ஸ் வந்து முக்கியமான சாப்டர்ஸ் பெரிய சாப்டர்ஸ்லாம் நான் என்ன பண்ணுன்னு சொல்லுவதுன்னா கொஞ்சம் வீடியோ வந்து லென்த்தாக போகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா போர் அடிக்கக்கூடாது. போர் அடிக்கிறமா இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் ஏதாவது வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிவிட்டு திரும்ப வீடியோக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏன்னா ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா, அதனால் தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 1st எக்ஸசைஸில் அதாவது இதெல்லாம் நமக்கு கேட்கலாம். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 1st எக்ஸசைஸில் எதெல்லாம் கேட்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸாம்பிள் 7.5 என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 மார்க்கில் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான 5 மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் அதாவது எக்ஸாம்பிள் 7.7 வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 7.9 வந்து அடிக்கடி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் எக்ஸாம்பிள் 7.7 எக்ஸாம்பிள் 7.9 பார்த்துங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சம்மு சரியா அதாவது எக்ஸாம்பிள் 7.10 மாதிரியே நமக்கு எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் அதாவது அதே மாதிரி சம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் சாரி எக்ஸசைஸில் வந்து எக்ஸாம்பிள் 7.10 மாதிரியே எக்ஸசைஸில் 7.1 டென்த்து சம் பாருங்கள். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காரை பற்றி கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து போலீஸ் ஜீப்பை பற்றி கொடுத்துருப்பாங்க. சரியா, அதனால் அதாவது எப்போ எந்த அளவுக்கு நமக்கு வந்து எக்ஸாம்பிள் 7.10 முக்கியமோ அதே மாதிரி எக்ஸசைஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் நிறையா முக்கியமான சம் இருக்குது. 10th சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம். சரியா, 10th சம் நமக்கு எக்ஸாமில் கேட்கலாம். 9th சம் அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 5th சம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் 5 மார்க். 5th சம்மு 9th சம் 10th சம்லாம் 5 மார்க்கு. இந்த மொதல் 3 கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க் இல்லை 3 மார்க்கில் வந்து என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். அதனால் கண்டிப்பாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ். சரியா, சும்மா நீங்கள் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சால் போதும். செகண்ட் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ். சரியா, செகண்ட் எக்ஸசைஸில் எக்ஸாம்பிள் அதாவது 7.13 கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிள் பிட்வீன் சரியா ஆங்கிள் பிட்வீன் தி 2 கர்வ்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இதை வந்து என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா எக்ஸாமில் வந்து கேட்கலாம். ஏன்னா 6th சாப்டர்லேயும் ஆங்கிள் பிட்வீன் தி என்ன கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா பாயிண்ட்ஸ் அண்டு லைன் இல்லை ஆங்கிள் பிட்வீன் லைன் அண்டு பேரலல் பிளேன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரியா, அதையும் இதையும் போட்டு நீங்கள் என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தா கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. அதனால் இந்த மாதிரி அதாவது ஆங்கிள் பிட்வீன் 2 கர்வ்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா கேட்குறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தா பார்த்துங்க. சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு அதாவது இதே எக்ஸசைஸில் நமக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம் ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. அதாவது இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் வந்து எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 7.17 சரியா, இதெல்லாம் பார்க்காம எக்ஸாம் போயிடாதீங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ்லாம் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தா எக்ஸாமில் நீங்கள் என்ன பண்ணலாம்னு எதிர்பார்க்கலாம், பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இது எக்ஸசைஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸசைஸில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதிலக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தா போதும். எக்ஸசைஸில் மேக்ஸிமம் முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரோல்ஸ் தியரம் சரியா, ரோல்ஸ் தியரத்தை வந்து எப்படி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும், ரோல்ஸ் தியரம் வந்து எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகும், எப்போ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ ஒரு கொஸ்டினில் f(x) அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதில் வந்து மாடுலஸ் வந்துச்சு அப்படின்னா சரியா மாடுலஸ் வந்துச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு சம் கொடுத்துருப்பாங்க. அதாவது எக்ஸசைஸில் ஒரு சம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே இருக்கு பாருங்கள் ரோல்ஸ் தியரத்துக்கு இப்போ சப்லியூஷன் 1 பாருங்கள். அதாவது 1st சம்மில் சப்லியூஷன் 1 மாடுலஸ் எக்ஸ் இருக்கா,
மால்லஸ் எக்ஸ் ஆஃப் மால்லஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வேல்யூ வந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ண முடியாது, டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அதனால ரோல்ஸ் எடுத்து என்ன பண்ண முடியாதுன்னா இங்கே அப்ளிகபிள் பண்ண முடியாது. அதே மாதிரி டேனக்ஸ் டேனக்ஸோட கிராஃப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் கிடையாது, இது வந்து டிஸ்கண்டினியூஸ் கிராஃப். அதனால இதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. இதில் கண்டிப்பாக ஒரு 2 மார்க் கேட்க தான் போகிறாங்க. ரோல்ஸ் தியரத்தை அப்ளிகபிள் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மால்லஸ் கொடுத்து கேட்கலாம், இல்லாட்டி டேனக்ஸ்க்கு ஏதாவது கொடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்கலாம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸசைஸில் ரோல்ஸ் தியரத்தை பண்ண முடியும் இல்லை லெக்ராஞ்சிஸ் தியரத்தை பண்ண முடியுமா இல்லையா அதுக்கு அப்படிங்கிறதுக்கு மொதல் 3 கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதாவது எஃப்ஆஃப்எக்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கணும், அதுக்கப்புறம் எஃப்ஆஃப்எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கணும். சரியா, இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆனால்தான் எஃப்ஆஃப்ஏ ஈக்குவல் டு எஃப்ஆஃப்பி இந்த கண்டிஷன்லாம் வரும். சரியா, அதனால் எக்ஸசைஸ் 7.3 நல்லபடியாக என்ன பண்ணி பார்த்துங்க. கண்டிப்பாக அதுலேருந்து அந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மெக்லாரின் சீரியஸ். சரியா, மெக்லாரின் சீரியஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் 7.31 நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான மெத்தடு. நீங்கள் இங்கே இருக்க மெத்தடு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக போயிட்டுருக்குமா இருக்கும். நம்ம சேனலில் எக்ஸாம்பிள் 7.31 வின்சென்ட் மேக்ஸ் நீங்கள் போடுங்க, அந்த சமயம் மற்ற சேனலில் இருக்க சமயம் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம என்ன பண்ணுங்க பார்த்தா டீச் பண்ணி போட்டிருக்கோம். அதனால் இந்த சமயம் நீங்கள் என்ன பண்ணுங்க பார்த்தா தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இது எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸசைஸில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து அதாவது ஃபஸ்ட்டு செம்மில் இந்த லாக் ஆஃப் 1-x பாருங்கள், அது வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது 6th சப்டிஷன், அதுவும் நமக்கு எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இன்டர்மீடியட் ஃபார்ம், இதில் வந்து லோபித்தால் ரூல், லோபித்தால் ரூலில் வந்து பார்த்திங்கன்னா எல் ஹாஸ்பிட்டல் ரூல்னு சொல்லுவோம் இல்லை லோபித்தால் ரூல்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 3 மார்க் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். சரியா, அதனால் இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப வசதியாக இருக்கும். நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் இந்த 7.39 ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதை நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. அதே மாதிரி ஒரு சமயம் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 7.40 ரொம்ப முக்கியம், அதையும் நீங்கள் பார்த்துங்க. இதெல்லாம் நமக்கு எக்ஸாமில் ஓப்பன் கொஸ்டின்ஸே நம்ம சொல்லிடலாம். சரியா, அதுக்கப்புறம் 5 மார்க்கில் கேட்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பவர் ரூல் வருவாருங்க. சரியா, அதாவது இன்டர்மீடியட் ஃபார்ம் 0 power 0, 1 power infinitive, இன்ஃபினிட்டிவ் பவர் 0, இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மார்க்கில் கேட்கலாம். சரியா, அதனால் எக்ஸாம்பிள் 7.43, எக்ஸாம்பிள் 7.44, எக்ஸாம்பிள் 7.45 இந்த 3 சமும் 5 மார்க்கில் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எக்ஸசைஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8th செம்மு, 9th செம்மு, சரியா, அதுக்கப்புறம் 10th செம்மு, 11th செம்மு, இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணலான்னா 5 மார்க்கில் கேட்கலாம். அப்படி 2 மார்க்கில் 3 மார்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6th செம்மு 7th செம்மு எக்ஸசைஸ்லேருந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் வந்து ரொம்ப ஈஸி தான். அதாவது மேக்ஸிமம் மினிமம், அதாவது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங், ஸ்ட்ரிக்ட்லி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸிங்னா எப்படி இருக்கணும், ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ரூல்லாம் அதை நல்லா நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா இதில் வந்து எந்த கொஸ்டின் வேணால் கேட்கலாம். சரியா, எந்த கொஸ்டின் வேணால் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கான்கேவ் கான்விக்ஸ், அதாவது தமிழில் சொல்லணும்னா குழிவு குவிவுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதிலிருந்து ஒரு 5 மார்க் கேட்குறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதனால் கான்வெக்சிட்டி அதை நீங்கள் என்ன பண்ண பார்த்தா தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸும் நம்ம சொல்லியிருக்கோம். சரியா, அதாவது இந்த அதாவது 7.7 இருக்கு பாருங்கள், கான்கேவிட்டி கான்வெக்சிட்டி, இதுலேருந்து தான் நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 மார்க் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் கொஸ்டினே நம்ம சொல்லிடலாம். ஓப்பன் கொஸ்டின் என்னன்னா அப்ளிகேஷன்ஸ் இன் ஆப்டிமைசன்ஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதாவது எக்ஸாம்பிள் 7.62, எக்ஸாம்பிள் 7.63, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 7.64, எக்ஸாம்பிள் 7.65, மொத்தம் ஒரு 4 செம் இருக்கா, இந்த 4 செம்மு ப்ளஸ் எக்ஸசைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5வது செம்லேருந்து 12வது செம் வரைக்கும் இதெல்லாம் 5 மார்க் கொஸ்டின், ஓப்பன் கொஸ்டினே சொல்லிடலாம். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரப்போகுது. அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸில் இருக்க மொதல் 4 செம் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து நமக்கு என்ன பண்ணணும்னா 3 மார்க்கில் ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அசம் டோட்டஸ்லேருந்து என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இதில் நீங்கள் வந்து ஸ்கெச் தி கிராஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஹெட்டிங்கை
மட்டும் சரியா ஹரிசாண்டல் வெர்டிக்கல் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த வெர்டிக்கல் சாரி அந்த ஹெட்டிங்கை மட்டும் நீங்கள் போட்டு செப்பரேட்டாக உங்களுக்கு ஸ்கூலில் என்ன பண்ணிப்பாங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் போட்டிங்கன்னா கூட போதும். லாஸ்ட் இயர் இது வந்து டெலிட்டட் போர்ஷனில் போயிடுச்சு சரியா. அதனால் பசங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் அதிகமாக அதாவது பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் வந்து இருக்காது. ஏன்னா இது வந்து டெலிட்டட் போர்ஷனில் போயிடுச்சு. இந்த வருஷம் மேபி என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்கலாம் சரியா. ஸ்கெச்சிங் தி கர்வ்ஸ் வந்து என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் இதில் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தா பார்த்துங்க. இதில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் 7.69 எக்ஸாம்பிள் 7.70 ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தா பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸசைஸ்லேயும் சம்ஸ் வந்து இருக்குது சரியா. எக்ஸசைஸில் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் செம் செகண்ட் செம்மில் வந்து பார்த்திங்க அப்படின்னா